இட்டு பொடிச்சின்மலை இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் டாஸ்க் பற்றி தான் எல்லாருமே அங்கங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உடைக்கிறார் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து முத்துக்குமரன் பற்றி வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்க முத்துக்குமரன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பிட்டுக்குள்ளே குதிச்சது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யாராவது அதை நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அதுக்குள்ளே குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து அந்த பஸர் அடித்த உடனே அவர் பாட்டுக்கு போய் சென்டரில் குதிச்சு அவர் விளையாடிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராணவை உள்ளே இழுத்து போட்டது வந்து ரயான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் ராணவை வந்து உள்ளே இழுத்து போட்டேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ராணவை வந்து என்ன ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது சரி, இதுக்குள்ளே தள்ளிட்டா அப்படின்னா அவன் வந்து என்ன, அப்போ தான் எனக்கு ஏதாவது அதுக்குள்ளே தள்ளினா தான் எனக்கு அவன் வெளியே போவான், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ராணவன் வந்து நான் உள்ளே தள்ளினேன், பிட்டுக்குள்ளே தள்ளினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஜெஃப்ரி வந்து போட்டு உடைக்கிறாரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெஃப்ரியோட மண்டையில் வந்து ஒரு கொயாக்கா மாதிரி வந்து வீங்கி போயிருக்கு. ஸோ நல்லா எங்கேயோ வந்து இடிச்சிருக்காரா இல்லை ஏதாவது அடிபட்டுச்சா முட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. நான் இந்த விஷயத்தெல்லாம் எங்கேயுமே சொல்ல, எனக்கு இங்கே எப்படி வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து தொட்டு பார்த்தோடனே வந்து செம ஷாக் ஆகிட்டாங்க. ஜாக்லின் வந்து உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படியெல்லாம் விளையாடணுமாடா, தயவு செஞ்சு விட்டுறா, முடியலனா விட்டுறா அப்படின்னு சொன்னோடனே ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு, எனக்காக அவன் எவ்வளோ போராடிருக்கான், அவனுக்காக நான் கொஞ்சமாக செய்யணும்ல அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் வந்து ரஞ்சித் அவர்கள் திரும்பவும் வந்து அதை தொட்டு பார்த்து, என்னடா அது கொய்யாக்கா சைஸ்க்கு வீங்கியிருக்கு, பார்த்து விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.